வியாசர்பாடி டிஏ பாக்ஸிங் கிளப் சார்பாக நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா நடைபெற்றது. வியாசர்பாடியில் உள்ள புகழ்பெற்ற டிஏ பாக்ஸிங் கிளப்பின் பயிற்சியாளர் தேவா அன்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் 37வது வட்ட செயலாளர் திரு கே.ஏ.இ. செந்தமிழன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொரோனா பேரிடரின் காரணமாக பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி வரும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வ அமைப்புகளும் தன்னார்வலர்களும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் வியாசர்பாடி டிஏ பாக்ஸிங் கிளப்பின் பயிற்சியாளர் தேவா அன்பு அவர்கள் 5 கிலோ அரிசி கொண்ட தொகுப்பினை நல உதவி திட்டமாக வழங்கியிருக்கிறார். இவற்றோடு காய்கறிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. வியாசர்பாடி டிஏ பாக்ஸிங் கிளப்பின் சார்பாக தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் சேர்மன் மற்றும் வைஸ் சேர்மன் ஆகிய இருவரின் திருமண நாள் மற்றும் பிறந்த நாட்களை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். என் பேர் வந்து தேவன்பு, நான் வியாசர்பாடியில் இருக்கேன். வியாசை டிஏ பாக்ஸிங் கிளப்னு ஒன்று நான் பயிற்சி கூட ஒன்று நடத்திட்டு வரேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனோட பிரசிடென்ட் அவர்களுக்கு திருமண நாளும், தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வைஸ் பிரசிடென்ட் திரு குணசேகரன் அவர்களுக்கும் பிறந்த நாளும். அதை முன்னிட்டு கொரோனா நிவாரண நிதியாக 200 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசியும் மாஸ்க்கு சானிடைசர் மற்ற பொருட்களையும் நாங்கள் நிதியுதவியாக வழங்கியிருக்கோம். இது தமிழ்நாடு பாக்ஸிங் கிளப் தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பாகவும், வியாசை டிஏ பாக்ஸிங் கிளப் சார்பாகவும், சென்னை செக்ரட்டரி சார்பாகவும் இந்த நலத்திட்ட உதவிகளை நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். உங்கள் பாக்ஸிங் கிளப் எத்தனை வருஷமாக செயல்பட்டுருக்கு? நாங்கள் 2.5 வருஷமாக இந்த பாக்ஸிங் கிளப் வந்து இந்த வியாசர்பாடியில் நடத்திட்டுருக்கோம். எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 85 மாணவ மாணவிகள்லாம் இருக்காங்க எங்ககிட்ட. எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல்லையும் யூனிவர்சிட்டி நேஷ்னல் லெவல்லையும் மெடல்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் மீட்லலாம் நல்லா மெடல் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ பெண்கள் இருந்தேன்னா மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும், அவங்க எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய தைரியம் கிடைக்கும், அவங்க எதுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகமாக வளரும். வியாசர்பாடியில் செயல்படும் டிஏ பாக்ஸிங் கிளப் கடந்த 2.5 வருடங்களாக செயல்பட்டு வருவதாகவும், இதில் பயிற்சி பெற்ற குத்து சண்டை வீரர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பதக்கங்களை வென்றிருப்பதாகவும் அதன் பயிற்சியாளர் தேவா அன்பு தெரிவித்துள்ளார். டிஏ பாக்ஸிங் கிளப்பில் பயிற்சி பெற்று வரக்கூடிய திவ்யா என்கின்ற மாணவி குத்துச்சண்டை தன்னுடைய மனநிலைமையை தைரியமுடையவளாக ஆக்கியிருப்பதாகவும், பயிற்சிகளுக்கு பின் தனது தன்னம்பிக்கை மிகவும் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்த அவர், எதிர்வரக்கூடிய தேசிய மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்பதும், இந்தியாவின் சார்பாக உலக அளவிலான குத்துச்சண்டை போட்டிகளில் களமிறங்க வேண்டும் என்பதை தனது ஆசை எனவும் தெரிவித்துள்ளார். இங்க டிஏ பாக்ஸிங் கிளப்ல 2 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேட் மெடல் அடிச்சிருக்கேன், நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். நிறைய பொண்ணுங்க பாக்ஸிங் வரணும்னு ஆசைப்படுறேன். பாக்ஸிங் பண்றது பாய்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்களா, கேர்ள்ஸ் பண்ண முடியாதா? பாக்ஸிங் கத்துக்கிறதுனால எல்லாத்துக்கும் நான் பயப்படுவேன், ரொம்ப அப்படிதான் இருப்பேன். இப்போ வந்து ரொம்ப மனதைரியம் நிறைய இருக்கு. எப்பனாலும் தனியா வெளியே போற அளவுக்கு மனதைரியம் தான் நிறைய இருக்கு. இப்போ நேஷ்னல் பார்ட்டிசிபேட் தான் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் மெடல் அடிக்கணும், அதுக்காக ட்ரைனிங் பண்ணுவேன். இன்டர்நேஷ்னலாக மெடல் அடிக்கணும் ஒலிம்பிக்ல. டிஏ பாக்ஸிங் கிளப் சார்பாக சுமார் 200 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசியும் சானிடைசர் முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டிருப்பதாக டிஏ பாக்ஸிங் கிளப்பின் பயிற்சியாளர் தேவா அன்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் சேர்மன் மற்றும் வைஸ் சேர்மன் ஆகிய இருவரின் திருமண நாள் மற்றும் பிறந்த நாட்களை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வியாசர்பாடி டிஏ பாக்ஸிங் கிளப் சார்பாக நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகளுக்கான விழாவில் ஜிஎஸ் பாக்ஸிங் கிளப்பின் பயிற்சியாளர் விமல் மற்றும் கார்த்திக், பயிற்சியாளர் கோவிந்தராஜ் இவர்களோடு குத்துச்சண்டை வீரர்கள் பிரேம், நாராயணன், ஜெயக்குமார், சேகர், விஜயகுமார், பிரேம்குமார் மற்றும் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.